இரகசிய உண்மைகளை கூறும் மந்திரக் கவிதை. சாவித்திரியை எழுதுவதில் நான் மேற்கொண்ட நீண்ட உழைப்பை கடும் முயற்சி என்ற பொருளில் குறிப்பிட மாட்டேன். உண்மையான தூண்டுதலுக்காக காத்திருந்து மிக சரியானது, முற்றிலும் சரியானது என நான் உணர்வதை பெறும் வரை கவனத்துடன் இருந்து அதற்கிடையே சிறந்த கவிதை என்று தோன்றினாலும் கீழ்த்தளங்களிலிருந்து வருபவற்றை புறக்கணிப்பதற்கான எல்லையற்ற திறன் என்று அந்த முயற்சியை குறிப்பிடலாம். உத்திகள் என்று எதை பற்றியும் நான் சிந்திக்கவில்லை, ஏனெனில் சிந்தனை என்பதே இப்போது என் வழக்கத்தில் இல்லை. ஆனால் கவிதை வரிகள் உருவாகி வருகையில் அவற்றை நான் உணர்கிறேன். பிற்பாடு திருத்தம் செய்யும் போதும் இயல்பாகவே அவற்றை நான் உணர்கிறேன். அவ்வாறு எழுதுகையில் சிறு சிறு விவரங்களை பற்றி நான் அலட்டிக்கொள்வதில்லை, ஏனெனில் அப்படிப்பட்ட கவலை வரும் தூண்டுதலை தடுத்துவிடும். தானாக வரும் தூண்டுதலை நான் குறுக்கிடுவதில்லை. சில சமயங்களில் அத்தகைய வரிகளில் குறைபாடு எனக்கு தோன்றினால் எழுதுவதை சற்று நிறுத்துவேன். கீழ்த்தளங்களிலிருந்து வந்து கலந்துவிட்ட தாக்கமே இப்படிப்பட்ட தவறுக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்வேன். எனக்கு வரும் தூண்டுதல் சரியானதாக இருக்கும்போது உத்திகளை பற்றிய கவலை எனக்கு இருப்பதில்லை. அத்தகைய நிலையில் உருவாகும் கவிதை வரிகள் சீர்பெசகாமல் சந்தத்துடன் பின்னி பிணைந்து நிறைவுடன் மிளிரும். அப்போது கருத்தின் வெளிப்பாட்டிலோ சந்த நயத்திலோ குறைபாடு இருப்பதில்லை. இரண்டிற்கும் இடையே முரண்பாடும் இருக்காது. ஆனால் அவ்வாறின்றி தூண்டுதலே தவறானதாக இருந்துவிட்டால் அவ்விதம் உருவாகும் கவிதை வரிகளை மறுபரிசீலனை செய்து மாற்றியமைக்க நேரிடும். அந்த சந்தர்ப்பங்களில் நான் பல அம்சங்களை ஆராய்கிறேன். மாற்ற வேண்டிய பகுதியில் உள்ள ஒவ்வொரு வரி மட்டுமின்றி ஒவ்வொரு சொல்லுமே கூட அத்தியாவசியமானதா என்று பார்ப்பேன். வாக்கியங்களின் நீளம் பூடகமான இச்செய்யுள் வடிவத்தில் மிக முக்கிய பங்கு பெறுவதால் வாக்கியங்கள் சரியான நீளத்துடன் பிரித்தாளப்பட்டுள்ளனவா என்று பார்ப்பேன். வரிகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துகின்றனவா, அவற்றுக்கிடையே இணைப்புகள் தேவைப்படுமா என்றும் பார்ப்பேன். சரியான கண்ணோட்டத்தை தரும் வகையில் வரிகள் இடமாற்றம் செய்ய வேண்டியது வரும். இவ்வகையான கவிதையில் இடைவெளிகள் இருக்கலாகாது. வரிகளுக்கிடையே சந்த நயத்தில் வேறுபாடு உள்ளதா என்பதும் கவனிக்கப்பட வேண்டும். சீரின் சொற்களிடையே உள்ள நிறுத்தம், உயிர் உயிர் மெய்யெழுத்துக்களின் அசைகள், பகிர்மானம் செய்யப்பட்டுள்ள வகை, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒளிகளை பல்வேறு முறைகளில் இணைப்பது, எதுகை மோனை 1 முதல் 5 வரை வரிகள் கொண்ட வாக்கியங்களின் அமைப்பு, இவ்வரிகள் ஒவ்வொன்றுமே பொருட்செறிவாலும் சொல் வீரியத்தாலும் தனித்து நிற்பதுடன் வாக்கியத்தின் மொத்த வடிவத்தினுள் ஒருங்கிணைக்குமாறு அமைப்பது, இவை அனைத்தையுமே நான் முக்கியமானவையாக கருதுவேன். தூண்டுதல் சரியானதாக இருக்கும்போது இந்த அம்சங்கள் எல்லாமே பொருந்தி வரும். ஏனென்றால் நான் வழக்கமாக கையாளும் உத்திக்கேற்ப என் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே அத்தகைய தூண்டுதல் சொல்லி வைத்தாற்போல வந்து இறங்கும். ஏதாவது குறை இருப்பதாக தோன்றினால் தலைமையகத்திடம் வேண்டுகோள் விடுப்பேன். சரியான கருத்தோட்டம் அல்லது மாற்று சொற்றடர் மின்னலென வந்து சேரும். ஆனால் நான் இதற்காக சிந்தனை வயப்படுவதில்லை. சரியான மாற்றம் தேடி எண்ணம் அலைப்பாய்வதில்லை. உள்முகப் பார்வையும் அழைப்புமே என் உபகரணங்கள். உள் உணர்வும் இதில் பங்கு பெறும். என் உயிர் நாடியிலேயே நிறைவு உண்டாகும் வரை திருத்தமும் மாற்றமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் கவிதை பயன்படுத்தும் உத்திகளுக்காக மனதால் திட்டமிட்டு வரையறை எதுவும் செய்து கொள்வதில்லை. கலை நயத்தை கட்டுத்திட்டத்தினால் கொண்டு வருவதல்ல என் நோக்கம். சொல்லின் சிறப்பை ஒளியின் சிறப்பு செறிந்திடச் செய்வதே நான் நாடும் கலை நுட்பம். இதற்காக இலக்கண வரைமுறைகளை மீறுவதை பற்றி கவலை எனக்கில்லை. ஓர் ஆன்மீக விளக்கத்தை, ஆன்மீக உண்மையை, ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை வெளிப்படுத்துவதே சாவித்திரியின் நோக்கம். அது வெளிப்படுத்தும் உண்மைகள்
சராசரி மனித மனத்திற்கு பரிச்சயமில்லாதவையாக இருப்பதாலும் இதுவரை மனித மனம் சஞ்சரிக்காத பிரதேசங்களுக்கு உரியவையாக இருப்பதாலும் மறைபொருளான அனுபவங்களில் தோய்ந்தவையாக இருப்பதாலும் சாவித்திரி புரிந்து கொள்ளப்படாமல் போகலாம். தெளிவை தராத புலமையும் சிந்தனைக்கு ஆட்படாத போக்கும் சாவித்திரியை புரிந்து கொள்ள முடியாததற்கான காரணங்களாக இருப்பதற்கில்லை. இதில் வெளிப்படும் சிந்தனை அறிவாற்றலின் விளைவானதன்று, அகத்தூண்டுதலின் பரிசு அது. அனுபவமாகிய அகக்காட்சியை, ஆன்மீக தொடர்பை, ஆத்ம ஞானத்தை வெளிப்படுத்துவது அது. சாவித்திரியில் எந்த இடத்திலும் நான் அலங்கார சொற்களையோ வெறும் அடுக்கு மொழியையோ பயன்படுத்தவில்லை. நான் கண்டு உணர்ந்து அனுபவித்த ஒன்றையே அதன் எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்த முயன்றுள்ளேன். ஏதேனும் ஒரு வரியிலோ ஒரு பத்தியிலோ சொற்பின்னல் மிகுந்திருந்தால் அவ்வாறு எழுதுவதில் நான் சுகம் காண்கிறேன் என்பதல்ல பொருள். குறிப்பிட்ட ஒரு அகக்காட்சியின் அனுபவமே அவ்வாறு என்னை எழுத தூண்டியது என்பதே காரணம். எனது கருத்தை வெளிப்படுத்துவதற்கான சொற்கள் கிடைக்கும்போது அவற்றை என் புத்தியால் நான் தேர்ந்தெடுப்பதில்லை, அணி இலக்கணம் கொண்டு ஆராய்வதும் இல்லை. அச்சொற்கள் என் அகக்காட்சியை சரியாக வெளிப்படுத்துகின்றனவா என்பதை என் உள் உணர்வின் பாட்பட்டே தீர்மானிக்கிறேன். அத்தகைய முழுமையான வெளிப்பாடு கிடைக்கும் வரை அவற்றை மாற்றி எழுதிக்கொண்டே இருப்பேன். அரைக்குறையான வெளிப்பாடு எதிலும் நான் திருப்தி அடைந்து விடுவதில்லை. கவிநயம் மிக்கவையாக இருப்பினும் அப்படிப்பட்ட சொற்றொடர்களை நான் ஏற்பதில்லை. சாவித்திரியை எழுதும் என் முயற்சி இப்படித்தான் அமைந்தது. இதை படிக்கிற சாதாரண வாசகர்களோ அல்லது விமர்சகரோதான் எனது இம்முயற்சியில் வெற்றி அடைந்திருக்கிறேனா என்பதை முடிவு கட்ட வேண்டும். ஆனால் அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை, இதிலிருந்து எதையும் பெற முடியவில்லை என்றால் அவர்களது மதிப்பீடு சரியானது என்றாகிவிடாது. போலியான கவிதை என்றோ, அழகுணர்ச்சி மட்டுமே வெளிப்படும் வெறும் சொற்கோவை என்றோ அவர்கள் எதிர்மறையாக காட்டினால் அதற்கு காரணம் சாவித்திரி வெளிப்படுத்தும் கருத்தை உணர்வதற்குரிய தகுதியை அவர்கள் பெறவில்லை என்பதே. சராசரி மானிட மனதால் நினைத்து பார்க்கக்கூடிய விட மிக உயரிய ஆன்மீக அனுபவத்தின் பதிவு குறிப்பாக சாவித்திரி எழுதப்பட்டுள்ளது. சாதாரண வாசகர்கள் மட்டுமின்றி இலக்கிய ரசிகர்கள் கூட இதை ஒருமுறை படித்தவுடனே புரிந்து கொண்டு விடுவார்கள் என்று சொல்வதற்கில்லை. எனவே அவர்களிடமிருந்து பாராட்டை எதிர்பார்க்க முடியாது. மனிதர்களின் சாதாரண உணர்வு நிலையும் கலாரசனையும் புதிய வகையில் விரிவடைந்தால் மட்டுமே இரகசிய உண்மைகளை கூறும் இப்புது வகையான மந்திரக் கவிதையை புரிந்து கொண்டு போற்ற முடியும்.